தமிழக மக்களை மட்டுமின்றி அரசு ஊழியர்களையும் வாட்டி வதைக்கும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம். அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப அதிமுக பொதுச்செயலாளர் வலியுறுத்தல். முதலமைச்சர் தனிப்பிரிவிலேயே 25க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள். முதலமைச்சர் தனிப்பிரிவில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமைக்கு ஆளாகி இருப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் குற்றச்சாட்டு. அனைத்து அரசு ஊழியர் சங்கங்களையும் அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்றுவதுடன் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் வலியுறுத்தல். பணிச்சுமையால் பரிதவிக்கும் முதலமைச்சரின் தனிப்பிரிவு ஊழியர்கள். 65க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருந்ததால் திருவள்ளூருக்கு அனுப்ப வேண்டிய மனுக்கள் திருவண்ணாமலைக்குத்தான் போய்சேரும் என மக்கள் விமர்சனம். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ADSP வெள்ளைத்துறையின் சஸ்பெண்ட் நிறுத்தி வைப்பு. ஓய்வு பெறுவதற்கு ஒரு நாள் முன்பு சஸ்பெண்ட் செய்ததற்கு பல்வேறு தரப்பிலும் கண்டனம் வலுத்த நிலையில் வாபஸ். ADSP வெள்ளைத்துறை சஸ்பெண்ட் விவகாரத்தில் 24 மணி நேரத்தில் யூ டர்ன் அடித்த விடியா திமுக அரசு. நிலையற்ற நிர்வாக திறனற்ற அரசுக்கு மற்றொரு சான்று. அதிமுக 2 கோடி தொண்டர்களால் உருவான ஆலமரம். அதனை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போவார்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பேச்சுக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் பதிலடி. நீங்கள் எங்களை அழிக்க நினைத்தால், அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைத்தவர்கள்தான் அழிந்து போயிருக்கிறார்களே தவிர, அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் முன்பை விட மிக வலிமையாக புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே விஸ்வரூபம் எடுத்து வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் எங்களை அழிக்க நினைத்தால், அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைத்தவர்கள்தான் அழிந்து போயிருக்கிறார்களே தவிர, அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் முன்பை விட மிக வலிமையாக புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே விஸ்வரூபம் எடுத்து வந்து கொண்டு இருக்கிறது. கோடை வெப்பம் எதிரொலியாக பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு. June 6 பதில் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்பு. ஒப்பந்த பணியாளர்களுக்கான PF பாக்கியை செலுத்த நிதி இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் பதில். சென்னை பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து நிதி நெருக்கடியில் தள்ளாடும் அண்ணா பல்கலைக்கழகம். நிர்வாக திறனற்ற ஆட்சியில் உயர்கல்வித்துறை அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக கல்வியாளர்கள் வேதனை. பொறியியல் படிப்பில் சேர மாணவர்கள் ஆர்வம். கலந்தாய்வில் பங்கேற்க இதுவரை 228,000 மேற்பட்டோர் விண்ணப்பம். சென்னை பெரும்பாக்கம் சதுப்பு நிலத்தில் உள்ள குப்பை கிடங்கில் இரவு பகலாக பற்றி எரியும் தீ. சிங்கார சென்னையில் ஏற்பட்ட தீ விபத்தை செடி கொடிகளை வைத்து அணைக்கும் அவலம். அடமான பத்திரம் என கூறி கிரயப்பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி முதியவரை ஏமாற்றிய திமுக பிரமுகர். விளை நிலங்களை சேதப்படுத்தி அராஜகம் செய்த திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முதியவர் குடும்பத்தோடு புகார். மயிலாடுதுறை நகராட்சி பெண் ஊழியரை தாக்கி திமுக பிரமுகர் அராஜகம். பணி செய்ய விடாமல் தாக்கி அடாவடி செய்த திமுக பிரமுகரை கண்டித்து ஊழியர்கள் போராட்டம். பல மாவட்டங்களில் நேற்றிரவு ஏற்பட்ட மின்வெட்டால் இருளில் மூழ்கிய தமிழ்நாடு. மின் தடையில்லா மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக பச்சை பொய்கூறி விளம்பரம் செய்யும் விடியா திமுக அரசு. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் ஓசி பரோட்டா கேட்டு போதை ஆசாமி தகராறு. தட்டி கேட்ட போலீசாரை கன்னத்தில் அறைந்து எட்டி உதைத்ததால் பரபரப்பு.
விடியா ஆட்சியில் போதை ஆசாமிகளின் அட்டுழியம் நாளுக்கு நாள் அதிகரிப்பு. போலீசாரையே தாக்கும் சம்பவங்கள் தொடர்கதையாகும் அவலம். தேனி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு அருகே கஞ்சா விற்பனை அமோகம். இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க ஊரே திரண்டு வந்து புகார். தேனியில் பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்கும் கும்பலுடன் போலீசார் கூட்டு வைத்திருப்பதாக ஊர் மக்கள் குற்றச்சாட்டு. போலீசுக்கு ரகசியமாக தகவல் கொடுப்பவர்களை கஞ்சா வியாபாரிகள் தேடி வந்து கொலைவெறி தாக்குதல் நடத்துவதாக பகீர் புகார். சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் சிக்கிய விவகாரம். பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன், கேச விநாயகம் உள்ளிட்டோர் ஆஜராகாமல் வேறொரு தேதியில் ஆஜராவதாக வழக்கறிஞர்கள் மூலம் தகவல். சென்னை மாதவரத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட தாய்ப்பால் விற்பனை கடை கண்டுபிடிப்பு. தாய்மார்கள் நன்கொடையாக கொடுத்த தாய்ப்பாலை பதப்படுத்தி ஆன்லைனில் விற்று வந்தது அம்பலம். கூட்டுறவு கடன் சங்க செயலாளரிடம் மாமூல் கேட்டு மிரட்டிய விசிக நிர்வாகி. திமுக உடன்பிறப்புகளுக்கே டஃப் கொடுக்கும் விசிகவினர். விருதாச்சலத்தில் நன்றாக இருந்த சாலையை சேதப்படுத்திய திமுக உடன்பிறப்புகள். அமைச்சர்களை வரவேற்கிறோம் என்ற பெயரில் சாலையில் இருபுறமும் திமுக கொடிக்கம்பங்களை நட்டு அட்ராசிட்டி. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்குள் ஜாலியாக சுற்றித் திரியும் தெரு நாய்கள். நாய்க்கடுக்கு மருத்துவம் பார்க்க மருத்துவமனைக்கு வந்தால் அங்கேயும் நாய் தொல்லையா என நோயாளிகள் புலம்பல். தமிழ்நாட்டில் +2 பொதுத் தேர்வு வினாத்தாள் திருத்தியதில் குளறுபடி அம்பலம். மறு கூட்டலுக்கு விண்ணப்பித்த போது தமிழில் 88 மதிப்பெண்கள் வாங்கிய மாணவருக்கு 58 மதிப்பெண் போட்டது தெரிய வந்தது. +2 மதிப்பெண் குளறுபடியால் தேர்வு எழுதிய மாணவர்கள் கலக்கம். எத்தனை மாணவர்களின் மதிப்பெண்களில் குளறுபடி நடந்திருக்குமோ என கல்வியாளர்கள் கேள்வி. மதுரை மாவட்டம் மேலூரில் சார் பதிவாளர் வீட்டிலிருந்து கணக்கில் வராத 188,000 ரூபாய் பணம் பறிமுதல். விடியா ஆட்சியில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவது அம்பலமாகியிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அடுத்தடுத்த வீடுகளின் பூட்டை உடைத்து தங்க நகை மற்றும் பணம் கொள்ளை. விடியா ஆட்சியில் நடைபெறும் தொடர் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் அச்சம். கோவை அருகே விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 12 கிலோ போதைப் பொருள் சிக்கியது. விடியா ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறிவிட்டதா என மக்கள் கேள்வி. கோவை மாவட்டம் சூலூரில் 200 கிலோ புகையிலைப் பொருட்கள் மற்றும் வாகனம் பறிமுதல். விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறி வருகிறதா என மக்கள் கேள்வி. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மின்கம்பம் மீது லாரி மோதி விபத்து. குடி போதையில் லாரியை இயக்கிய ஓட்டுநர் போலீசாரிடம் ஒப்படைப்பு. ரயில் மூலம் ஒடிசாவிலிருந்து ஈரோட்டிற்கு கடத்தி வரப்பட்ட 3 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியா ஆட்சியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு மதுபான கடையில் மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூல். விடியா திமுக அரசு கல்லா கட்டுவதிலேயே குறிக்கோளாக இருப்பதாக மது பெரியர்கள் குற்றச்சாட்டு. சேலம்
செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள மக்காச்சோளம் சோடை போனதால் விவசாயிகள் கவலை. விடியா திமுக அரசு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தல். சென்னை ராயபுரத்தில் பெண் காவலர் தூக்கிட்டு தற்கொலை. திருமணமான 4 மாதத்தில் தற்கொலை செய்து கொண்டது சக காவலர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மணவாள நகரில் இளைஞர் சரமாரியாக வெட்டி கொலை. பிறந்தநாள் விழாவில் மது அருந்துவதில் ஏற்பட்ட தகராறில் நடந்த பயங்கரம். கன்னியாகுமரியில் பள்ளி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்ற கும்பல். விடியா ஆட்சியில் கும்மிடிப்பூண்டி முதல் கன்னியாகுமரி வரை கஞ்சா பழக்கம் சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மருதமலை வனப்பகுதியில் உடல்நலக்குறைவால் அவதிப்படும் காட்டு யானை. தாயை விட்டு பிரிந்து செல்லாமல் பாச போராட்டம் நடத்தும் குட்டி யானை. தமிழ்நாட்டில் 16 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. வெளிநாடு சென்று வர இலவச விமான டிக்கெட் என்ற ஆசை வார்த்தைகளுக்கு ஏமாந்து சிறையில் கம்பி எண்ணும் அப்பாவிகள். வெளிநாடு சென்று வருபவர்களை அவர்களுக்கே தெரியாமல் போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தியது அம்பலம். வீராணம் ஏரி தண்ணீரை பாசனத்திற்கு வழங்காமல் விவசாயிகளை வஞ்சிக்கும் விடியா அரசு. சென்னையின் குடிநீருக்காக அனுப்பும் பரிசோதனை முயற்சியால் விவசாயிகள் அதிருப்தி. உதகையில் உற்சாகமாக நடைபெற்ற படகு போட்டி. ஆர்வத்துடன் கலந்து கொண்ட சுற்றுலா பயணிகள். தஞ்சாவூரில் 16 பெருமாள் வெண்ணெய்த்தாழி உற்சவம் கோலாகலம். வெண்ணெய் குடத்துடன் பல்லக்கில் வந்த பெருமாள்களை தரிசித்த பக்தர்கள். நாடாளுமன்ற தேர்தலில் இன்று இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு. 8 மாநிலங்களில் உள்ள 57 தொகுதியில் நடைபெறும் தேர்தலில் 904 வேட்பாளர்கள் போட்டி. கவர்ச்சி உடையில் கவரும் சமந்தாவின் போட்டோ ஷூட். இன்ஸ்டாகிராமில் லைக்குகளை குவித்து வரும் ரசிகர்கள். தலைநகர் டெல்லியில் தலைவிரித்து ஆடும் தண்ணீர் பஞ்சம். ஒரு குடம் தண்ணீருக்காக அலைந்து திரியும் மக்கள்.
ஹரியானா உத்தரப்பிரதேச அரசுகள் கைவிரித்ததால் டெல்லியில் தண்ணீர் தட்டுப்பாடு. அரசியல் செய்யாமல் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் வலியுறுத்தல். டெல்லியில் குடிநீர் பஞ்சத்தை தீர்க்க கோரி உச்சநீதிமன்றத்தை நாடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு கூடுதல் தண்ணீர் வழங்க ஹரியானா மாநிலத்திற்கு உத்தரவிடக் கோரி மனு தாக்கல். இந்தியாவில் கடந்த நிதியாண்டில் கிரெடிட் கார்டு மற்றும் ஆன்லைன் மோசடிகள் 425% அதிகரிப்பு. சுமார் 1500 கோடி ரூபாய் அளவிற்கு வங்கி மோசடிகள் நடந்திருப்பதாக ரிசர்வ் வங்கி அதிர்ச்சி தகவல்.